இந்த வருஷம் தெலுங்கு வருஷப்பிறப்பு செம செலிபிரேஷனா இருக்க போகுது. ஆந்திரால 26 லட்சம் பேருக்கு இலவச வீட்டு மனைய, அதுவும் சூப்பரான ரைட்ஸோட கொடுக்க ஆந்திரா கவர்மெண்ட் அதிரடியா கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்களா. தெலுங்கு வருஷப்பிறப்பு மார்ச் 25 செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த நாள்ல 26 லட்சம் பேருக்கு இலவசமா வீட்டு மனையோட பட்டாவையும் சேர்த்து தர ஆந்திர அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்களா. ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டியோட சொந்த ஊர் தான் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற விலகும்புடி. அங்க இருக்கிற தலைமை செயலகத்துல முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சதுமே ஆந்திராவோட செய்தித்துறை அமைச்சரான பேரணி நானி மீடியா கிட்ட பேசும்போது, உகாதி தினமான தெலுங்கு வருஷப்பிறப்பு 25 வருது, சோ அந்த நாள்ல ஆந்திரா ஃபுல்லா இருக்கிற 26 லட்சம் பேருக்கு வீட்டு மனைகளை பட்டாவோட சேர்த்து தரப்போறதா இந்த கூட்டத்துல ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. வீட்டு மனைகள்ல வீடு கட்டிக்க, 5 வருஷம் வர பேங்க்ல அடமான வச்சுக்க, ஆர் 5 வருஷம் கழிச்சு அதை விக்கிறதுக்கும் உரிமையோட கூடிய பட்டாவை வழங்க போறாங்கன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதுக்காக தாசில்தார்களுக்கும் இணைப்பதிவாளர்களுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்களா. வீட்டு மனைக்காக 43,141 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திருக்காங்களா. இதுல 26,976 ஏக்கர் கவர்மெண்டோடது, மிச்சம் 16,164 ஏக்கர் தனியார் கிட்ட இருந்து கவர்மெண்ட் விலைக்கு வாங்கியிருக்கிறதா தெரியப்படுத்திருந்தாங்க. போர்க்கால அடிப்படையில இந்த இடங்கள்ல லே அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்களா. இந்த மொத்த இடத்துக்கும் YSR ஜெகன்னா காலனின்னு பேர் வைக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து தெலுங்கு வருஷப்பரப்பு இன்னைக்கே வந்துட்டதா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க ஆந்திரா மக்கள். கன்சிஸ்டன்சியாக எல்லாருக்குமே ஒரே பதில் தான் சொல்லியிருக்கேன், இந்த படம் எந்த சமூகத்திற்கும் எதிரான படம் அல்ல. அப்படி காட்டியிருந்தா எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. என்ன பண்ணுற போகிறீங்க, நான் சொன்னான் என்ன பண்ணிட முடியும், என்ன திரும்ப திரும்ப என்ன இன்டர்வியூ பண்ணி இல்லை நீ இப்படி தான் பண்ணியிருக்க, நீ இப்படி தான் பண்ணியிருக்க, நீ என் வாயில் வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுறது தான்.